உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7. அடுத்ததாக சிவகங்கை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்க தயாராகவே இல்லை. இங்கு வேட்பாளரை எல்லாம் தயார் செய்து விட்டது திமுக தலைமை. ஏனென்றால் மீண்டும் செல்வ சீமான் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சியிலேயே வேலை செய்ய ஆட்கள் வரப்போவது இல்லை, திமுகவினரும் வரப்போவது இல்லை, மக்களும் இவர் நன்றி கூட சொல்ல வரவில்லை. ராகுல் காந்தியை எதிர்த்து ட்வீட் பண்ண இவர் தான், அவ்வளவு திமிர் பிடித்தவர் தான் இந்த கார்த்திக் சிதம்பரம் என்பதுதான் உண்மையான வரலாறு. அப்படி இருந்தும் முட்டி மோதி தனது மேலிட செல்வாக்கால் கடைசியாக எனக்கு இந்த தேர்தல் களத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று மேலிடத்தில் கெஞ்சி தனது மகனுக்கு சீட்டை வாங்கி வந்திருக்கிறார் சிதம்பரம். ஆனால் கார்த்திக் சிதம்பரத்திற்கு 1% கூட அவரது ஈகோவும் திமிர்த்தனமும் குறையவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருந்திருக்கிறது. தலையெழுத்தே என்று திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் இவரை சுமந்து கொண்டு தொகுதி முழுவதும் சென்றிருக்கிறார். தொகுதி முழுவதும் பெரிய கருப்பனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இந்த கார்த்திக் சிதம்பரத்தினால் கெட்ட பேர் வந்திருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வாக்களிக்க நாங்கள் தயார், ஆனால் நன்றி கூறாத கார்த்திக் சிதம்பரத்துக்கு நாங்கள் வாக்களிக்க தயாராகவில்லை, அவரை கூட்டிக் கொண்டு நீங்கள் வராதீர்கள் என்று பெரிய கருப்பன் செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினரே கூட வரவில்லை. இருந்தாலும் தனது மான பிரச்சனை தளபதியிடம் நான் கொண்டு சென்று இந்த வெற்றிக்கடியை வைத்தே தீர வேண்டும் என்று பெரிய கருப்பன் பல்வேறு போராட்டங்களுக்கிடையே கார்த்திக் சிதம்பரத்துக்காக பணியாற்றி இருக்கிறார். இந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு சென்ற இடங்களில் கூட தொகுதியின் அமைச்சரான பெரிய கருப்பன் பேசுவதற்கு முன்பே மைக்கை வாங்கி கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார். அவ்வளவு ஒரு முந்திரி கட்டை தளம். ஏனென்றால் இவர் ராகுல் காந்தியை எதிர்த்து ட்வீட் போட்டவர் தான். இவர் ஒன்றும் அடிமட்ட காங்கிரஸ் தொண்டராக இருந்தோ அல்லது தொகுதியில் பணியாற்றி வெற்றி பெற்று வந்தவர் அல்ல. இவர் மேலிட செல்வாக்காலும் அலையாலும் ஜெயித்து வந்த எம்பி. எம்பியாக எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாத ஒரே எம்பி யார் என்றால் கார்த்திக் சிதம்பரம் தான் என்று கூறலாம். இதில் காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக திரும்பி இந்த முறை கார்த்திக் சிதம்பரம் தோற்றாலும் தப்பில்லை, அதிமுக ஜெயித்தாலும் ஜெயிட்டும், அதிலும் பாஜகவின் சார்பில் இப்பொழுது தேவநாதன் போட்டியிடுகிறார், அல்லது அவர் ஜெயித்தாலும் ஜெயிக்கட்டும், இவர் தோற்றால்தான் அடுத்த முறை திமுகவுக்கு இந்த தொகுதி கிடைக்கும் என்ற மனநிலையில்தான் திமுகவின் கடைமட்ட தொண்டர்களும் காங்கிரஸ் தோழர்களும் அங்கு இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய கருப்பனின் தயவினால்தான் இங்கு வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால் அது பெரிய கருப்பன் வெற்றி பெற்றதாகத்தான் வரலாறு என்பதை அந்த தொகுதி மக்கள் உணர்த்துகிறார்கள். கார்த்திக் சிதம்பரம் இனியாவது போக்கை மாற்றிக்கொண்டால் அவருக்கான வாழ்வு இருக்கிறது, இல்லை என்றால் அவரது கேள்விக்குறியான வாழ்க்கை இனியும் தொடரத்தான் போகிறது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.